ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலாஜி பாபு. ரீசெண்டாக நடந்த எஸ்பிபி ஓ 2021 நான் கிளியர் பண்ணியிருந்தேன் சென்னை சர்க்கிளில். ஜாக்சன் சார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, சம் போஸ்ட்போன்மெண்ட் நியூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, அதனால மக்கள் டிவியேட் ஆகுறாங்க, ஸோ அதனால் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் வந்து ட்ரைனிங் ஹைதராபாத்தில் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பிரான்ச் ஜாயின் பண்ணேன், 1 வீக் ஆயிருக்கு. ஸோ நம்ம சேனல்லையும் அதனால வீடியோ போட முடியல. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என் பேர் பாலாஜி பாபு, நம்ம சேனல் பேங்கிங் வித் பாலாஜி பாபு இருக்கு. ஸோ சரி ஓகே, நம்ம சிடபிள்யூஜியில் கொடுத்தா நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதில் ஒரு சின்ன வீடியோ. போஸ்ட்பான்மெண்ட் நியூஸ் வந்து அதை ஒரு சைடு எடுத்து வைங்க, என்னன்னா நமக்கு தெரியும் பேங்கிங் சீசன் அப்படின்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க மார்ச் வரைக்கும் நம்ம அந்த இன்டர்வியூ ப்ராசஸோட ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் போயிடும். ஸோ இந்த சீசன் மட்டும்தான் நமக்கான சீசன், அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன டைவர்ஷன் வந்தாலும் வந்து அதை உங்ககிட்ட வரவிடாதீங்க, கொஞ்ச நாள் அதை தள்ளி வைங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு சீசன் அந்த ஒரு சீசனுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடும். எனக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி கண்டினியூஸான ஃபெயிலியர், ஒரு ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ணாமல் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 ப்ரிலிம்ஸ், 7 ப்ரிலிம்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பிகாஸ் நமக்கு அந்த 1.5 இயர்ஸ் போயிடுச்சு, அகெயின் அந்த டைம், அந்த என்ன டைம்னா இதுதான், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க டைமை நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது கரெக்டாக அந்தந்த எக்ஸாம்க்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம தாராளமாக நம்ம வந்து நல்லா எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த டைமை வந்து ப்ரிப்பரேஷன் டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒரு நாளைக்கு வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க, தென் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள், தென் அதையும் படிங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதை விட்டால் வேறு நீங்கள் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் கேட்குறேன், பிகாஸ் நமக்கான லைஃப் அடுத்து இருக்குது, அது போகணும்னா இதை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கோங்க, எல்லாமே இருக்கட்டும், பட் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக படிங்க. ஸோ அதுதான் மக்களே, எல்லாருமே நல்லா படிங்க. இந்த போஸ்ட்போன்மெண்ட் நியூஸ்லாம் வேண்டாம், அதை வைங்க. எக்ஸாம் வரட்டும், இல்லை கொஞ்சம் தள்ளி கூட போட்டோம், தள்ளி போச்சுனா ஓகே, இன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். ஸோ அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் அந்த மார்ச் 15 எனக்கு ரிசல்ட் வந்தது, அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி, பிகாஸ் டெய்லி ரிசல்ட் நினைக்கிறது கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது, பட் ரிசல்ட் நம்ம ரோல் நம்ம வந்ததுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது உங்கள் லைஃப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா படிங்க, கண்டினியூஸாக படிங்க. நான் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து படிக்கிறத வர வேண்டிய எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, பிகாஸ் வேலை வேணும் கண்டிப்பாக, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த சமயத்தில் எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் தள்ளி வச்சுட்டு ஒன்லி நம்ம ப்ரிப்பரேஷன் மோடில் மட்டும்தான் இருந்தேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு அதே மாதிரி இருங்க, எக்ஸாம்ஸ் வரும், லைனாக சீரியஸாக கிளியர் பண்ணி நம்ம ஜாபுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் தான். ஸோ அதான் மக்களே, நல்லா பண்ணி எல்லாருமே, ஆல் த பெஸ்ட்டு. ஒரு சின்ன கோட்டு என்னென்னா, நம்ம சூர்யா சார் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக, நம்ம விடாமுயற்சிகளை எப்பயுமே விட்டுறாதீங்க, பிகாஸ் எல்லா வீணாக போன முயற்சிகள் தான் விடாமுயற்சியாக இருக்கும். அந்த விடாமுயற்சிகள்லாம் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸாக வந்துடும். ஸோ அதனால் என்றைக்குமே விடாமுயற்சிகளை விட்டுறாதீங்க. முயற்சிகள் தவறலாம், பட் ஆனால் விடாமுயற்சிகள் இன்றைக்கி தவறக்கூடாது. கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஆல்.